Hi students, good morning to all. How are you? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சோசியல் சயின்ஸ் லெசன் எடுக்க போறேன். சோசியல் சயின்ஸ்னா சமூக அறிவியல் உள்ள ஃபர்ஸ்ட் லெசனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Where do we live? நாம இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? எர்த் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். What are the things on the earth? இந்த பூமியில நம்ம சுத்தி என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு? ஏர் இருக்கும், வாட்டர், லேண்ட், ஸ்கை எல்லாமே இருக்குமா? Have you ever seen sky in the night? நீங்க நைட் நேரத்துல sky வானத்தை பார்த்திருக்கீங்களா? ஸ்கைல என்னென்னலாம் தெரியும்? மூன், ஸ்டார்ஸ், நிலா, நட்சத்திரங்கள்லாம் தெரியுமா? அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கேருந்து உருவானது, எப்படி உருவானதுன்னு பற்றி என்னைக்காவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அப்பா அம்மா கிட்டையெல்லாம் கேட்டிருக்கிறீங்களா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி உருவானதுன்னு கேட்டிருக்கிறீங்களா? அடுத்தது, கேன் யூ கவுண்ட் தி ஸ்டார்ஸ்? அந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, சோலார் சிஸ்டம் ஆர் சோலார் ஃபேமிலி. சோலார் சிஸ்டம் அப்படின்னா சூரிய குடும்பம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்? சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பிளானட் இருக்குன்னு தெரியுமா? பிளானட் மீன்ஸ் கோள்கள். பிளானட்னா என்னது? கோள்கள். சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. 8 பிளானட் இருக்குது. அந்த 8 பிளானட்லேயுமே நம்மளால் உயிர் வாழ முடியுமான்னா உயிர் வாழ முடியாது. ஏன்னா நம்ம உயிர் வாழ தேவையானதெல்லாம் என்னென்ன? லேண்ட், ஏர், வாட்டர், நிலமும் தேவை, நீர் தேவை, காற்று எல்லாமே நம்மளுக்கு தேவை. அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். ஸோ இது எல்லா இம்பார்ட்டன்ட் சோர்ஸும் ஒரே ஒரு பிளானட்ல தான் கிடைக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எல்லாம் எதில் தான் கிடைக்குது? 8 பிளானட்ல ஒரே ஒரு பிளானட், ஒரே ஒரு கோளில் தான் கிடைக்குது. அது எந்த கோள்னா? எர்த். நம்ம வாழக்கூடிய பூமி. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் அவர் எர்த். நம்ம இன்னைக்கு எந்த லெசனில், சோசியலில் எந்த லெசனை பற்றி பார்க்க வரம்போ? அவர் எர்த், நமது பூமியை பற்றி பார்க்க வரம்போ. இப்போ பேஜ் நம்பர் 141 எடுத்தோங்க. இதில் அவர் எர்த், நமது பூமி, நாம் வாழும் பூமியை பற்றி தான் இப்போ நான் லெசன் எடுக்க போகிறேன். இதில் என்னென்னா, ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்கான கான்வர்சேஷன் மாதிரி, என்னென்னா ஒரு அப்பா மகனுக்கான உரையாடல் மூலமாக தான் இந்த லெசன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இமயன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல் இன் தி ஈவினிங். இமயன் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க அப்பாவுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆன் எம்ப்ளாயி இன் ஏ ரெப்யூட்டட் பேங்க். அவங்க அப்பா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க? ரெப்யூட்டட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இமயன், கம் டேடி. இமயன் ரன் அண்ட் ஹக்டு ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா பார்த்தோட இமயன் என்ன பண்ணுறான்? வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிடுறான். ஃபாதர், இமயா ஹேட் யுவர் ஸ்நாக்ஸ். ஃபாதர் கேட்குறாங்க, இமயா ஹேட் யுவர் ஸ்நாக்ஸ், நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இமயன், எஸ் ஐ ஹேட், நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். மை சோசியல் டீச்சர் இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தி எர்த். என்ன நாளைக்கு டுமாரோனா என்னது? நாளைக்கு எங்கள் சோசியல் டீச்சர் வந்து எர்த் பூமியை பற்றி நடத்த போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தி எர்த், அந்த பூமியை பற்றின வரலாறு கதை எனக்கு சொல்லுங்கள் டேடி அப்படின்னு இமயன் ஃபாதர் கிட்ட கேட்குறான். ஃபாதர், ஓகே ஐ வில் டெல் யூ. ஓகே, நான் பூமியை பற்றி உனக்கு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ், இமயன், ஹவு டிட் தி எர்த் ஃபார்ம். இமயன் கேட்குறான், எர்த் ஃபார்ம், பூமியானது எப்படி உருவானது அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ சோலார் சிஸ்டம் வாஸ் ஏ கிளவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் நோ அஸ் சோலார் நிபுலா. டியூ டு ஆன் எக்ஸ்ப்ளோஷன் திஸ் பார்ட்டிகல்ஸ் கொலாப்ஸ்டு அண்ட் பிகன் டு ஸ்பின் ஹேவிங் தி சன் அட் சென்டர். The bigger particles which revolve around the sun are called planet. Thus the planet earth format. இப்போ இமயன் என்ன பற்றி கேட்டான்? பூமியானது எப்படி உருவானது, எர்த்தானது எப்படி ஃபார்ம் ஆனதுன்னு கேட்டானா? அதுக்கு ஃபாதர் இப்போ சொல்கிறாங்க பாரு, அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் ஏகோ இயர்ஸ் ஏகோ, என்ன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சோலார் சிஸ்டம் வாசிய கிளவுட். கிளவுடுனா மேகம். கிளவுட் ஆஃப் டஸ்ட்னா, டஸ்ட்னா தூசி. அண்ட் கேஸ் நவு நோ ஆ சோலார் நெபுலா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, டஸ்ட்டுனா தூசின்னு சொன்னால், தூசுக்கள் நிறைந்த மேகங்களாகவும் வாயுக்களாகவும் சோலார் நெபுலா இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா, டியூ டு ஆன் எக்ஸ்ப்ளோஷன், என்னாச்சு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா ஒரு பெரும் வெடிப்பு. அப்போ ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. திஸ் பார்ட்டிகல்ஸ் கொலாப்ஸ்டு அண்ட் பிகன் டு ஸ்பின் ஹேவிங் தி சன் அட் சென்டர். பெரும் வெடிப்பு ஏற்பட்டோன்னே அந்த தூசுக்கள் நிறைந்த மேகங்கள், அடுத்தது வாயுக்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பெரும் வெடிப்பில் என்னாச்சுன்னா தனித்தனி பார்ட்டாக பிரிஞ்சிட்டு, பெரிய பெரிய பார்ட்டாக பிரிஞ்சிட்டு அப்போ சூரியனை மையமாக வச்சு எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சுது. தி பிக்கர் பார்ட்டிகல்ஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் தி சன் ஆர் கால்டு பிளானட். என்ன சொல்கிறாங்க? அப்போ சூரியனை மையமாச்சு, பிக்கர் பிளானட், பெரிய பெரிய கோள்கள்லாம் சுற்ற ஆரம்பிச்சிது, அதுக்கு பேர் தான் பிளானட்னு சொன்னாங்க. தஸ்தி பிளானட் எர்த் ஃபார்மேட். அப்படி தான் நம்மளுக்கு பூமியானது உருவானது. அடுத்தது பாருங்கள், இமயன்,
Will you explain about universe, daddy? அடுத்தது universe னா என்ன daddy? அத பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படினு இமயன் ஃாதர் கிட்ட கேக்குறான். Universe அப்படினா பேரண்டம். Universe னா என்ன? பேரண்டம். இப்போ ஃாதர் The universe is a vast expansion of space. The universe consists of billions of galaxies, stars, planets, troplanets, comets, asteroids, meteorites, and natural satellites. The exact size the universe is still unknown. The scientists believe that the universe is still expanding outward. இப்போ யுனிவர்ஸ்னா என்னன்னு பத்தி ஃாதர் யார்கிட்ட சொல்ல போறான்? இமயன் கிட்ட சொல்ல போறாங்க. ஃாதர் இப்போ யுனிவர்ஸ்னா என்ன சொன்னே? பேரண்டம்னு சொன்னானே. தி யுனிவர்ஸ் இஸ் எ வாஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். என்ன சொல்றாங்க? யுனிவர்ஸ் அப்படினா அந்த பேரண்டமானது வாஸ்ட் எக்ஸ்பென்ஷன்னா ஒரு பரந்த வெளியை கொண்டுள்ளது. தி யுனிவர்ஸ் கான்சிஸ்ட். கான்சிஸ்ட்னா உள்ளடக்கியது. இந்த பேரண்டமானது எதெதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். பில்லியன்ஸ் பல நூற்றுக்கணக்கான விண்மீன் திரள் கூட்டங்களையும், ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களையும், பிளானட்ஸ் கோள்களையும், ட்ராப் பிளானட்ஸ்னா குறுங்கோள்களையும், காமெட்ஸ் வால் நட்சத்திரங்களையும், அஸ்ட்ராய்ட் விண்கற்களையும், மெட்ராய்ஸ் எரிக்கற்களையும், அண்ட் நேச்சுரல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட்னா பூமிக்கு எப்படி நிலவு ஒரு துணைக்கோளாக இருக்கோ அதே மாதிரி 8 பிளானட் 8 கோள்களுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு துணைக்கோள் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன? நேச்சுரல் சேட்டலைட்ஸ். தி எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னவுன். இந்த யூனிவர்ஸ்னா என்ன சொன்ன? பேரண்டம்னு சொன்னனா இந்த பேரண்டத்துக்கு எக்ஸாக்ட் சைஸ் ஒரு குறிப்பிட்ட தொலைவுங்கிறதே இல்லை. சயின்டிஸ்ட் பிலீவ் தட் தி யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அவுட்வேர். சயின்டிஸ்ட்னா யார்? அறிவியலாளர்கள். அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த யூனிவர்ஸ் பேரண்டமானது எக்ஸ்பேண்டிங் அவுட்வேர், இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே போவோம், இதுக்கு எல்லைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இமயன் வாட் இஸ் ஏ கேலக்சி டேடி? அடுத்தது எதை பற்றி கேட்குறான்? கேலக்சி. கேலக்சினா என்ன? அதை பற்றி சொல்லுங்க டேடின்னு இமயன் அவங்க ஃபாதர் கிட்ட கேட்குறான். கேலக்சி அப்படின்னா விண்மீன் திரள் கூட்டம். கேலக்சினா என்ன? விண்மீன் திரள் கூட்டம். ஃபாதர் ஏ கேலக்சி இஸ் ஏ ஹியூஜ் கல்ஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். அவர் கேலக்சி மில்கி வே இஸ் ஒன் அமாங் தி கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்சி இன் தி யூனிவர்ஸ். இப்போ கேலக்சினா என்ன சொன்ன? விண்மீன் திரள் கூட்டம்னு சொன்னனா ஏ கேலக்சி இஸ் ஏ ஹியூஜ் கல்ஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னா என்ன சொன்ன? நட்சத்திரங்கள்னு சொன்னனா பல நட்சத்திரங்கள் சேர்ந்த தொகுப்பு தான் கேலக்சி, விண்மீன் திரள் கூட்டம்னு சொல்கிறாங்க. அவர் கேலக்சி மில்கி வே இஸ் ஒன் அமாங் தி கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன் தி யூனிவர்ஸ். இந்த பேரண்டத்தில் யூனிவர்ஸ்னா என்ன சொன்ன? பேரண்டம். இந்த பேரண்டத்தில் கேலக்சிஸ் கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்சிஸ் எண்ண முடியாத எண்ணிலடங்காத நிறைய விண்மீன் திரள் கூட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மில்கி வே. மில்கி வேனா பால்வெளி அண்டம். நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற பால்வெளி அண்டம். அடுத்தது இமயன் ஓகே டேடி வாட் இஸ் சோலார் சிஸ்டம். இப்போ கேலக்சினா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அடுத்தது வாட் இஸ் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்ன? அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் டேடி அப்படிங்கிறான். நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல சோலார் சிஸ்டம்னா என்னென்னு சொன்னனா சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட்லாம் இருக்குன்னு சொன்னனா அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க விரும்புவோம். ஃபாதர் சோலார் சிஸ்டம் கான்சிஸ்ட் ஆஃப் தி சன், தி 8 பிளானட், தேர் மூன்ஸ், ட்ராப் பிளானட்ஸ், அஸ்ட்ராய்ட் அண்ட் காமெட்ஸ். திஸ் ஆப்ஜெக்ட் ஆர் கிராவிடேஷன்லி ஃபவுண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பமானது கான்சிஸ்ட்னா என்ன சொன்ன? உள்ளடக்கியது. கான்சிஸ்ட்னா என்ன சொன்ன? உள்ளடக்கியதுன்னு சொன்னனா சோலார் சிஸ்டம் கான்சிஸ்ட் ஆஃப் சூரிய குடும்பம் எதையெல்லாம் உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா தி சன், இந்த சூரியன், தி 8 பிளானட், 8 கோள்கள், அடுத்தது தேர் மூன்ஸ் துணைக்கோள்கள், ட்ராப் பிளானட்ஸ்னா குறுங்கோள்கள், அஸ்ட்ராய்டு விண்கற்கள், அண்ட் காமெட்ஸ் வால் நட்சத்திரம். இதையெல்லாம் உள்ளடக்கியது. திஸ் ஆப்ஜெக்ட் ஆர் கிராவிடேஷனலி ஃபவுண்ட். கிராவிடேஷனலி ஃபவுண்ட் அப்படின்னா ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு சக்தி. சூரியனை மையமாக வச்சு தான் இல்லை இந்த எல்லா கோள்களுமே சுற்றிக்கிட்டு வருது. ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் ஈர்ப்பு விசை மூலம் சூரியனை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு வருது. அடுத்தது பாருங்க இமயன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் அவர் சோலார் சிஸ்டம். இது ரொம்ப கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இன்னும் நீங்கள் சோலார் சிஸ்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் தேர் ஆர் 8 பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். சோலார் சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குன்னு சொன்னோம்? 8 கோள்கள். 8 பிளானட் இருக்குது. என்னென்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரனஸ், நெப்டியூன். மெர்க்குரினா என்ன? புதன். வீனஸ்னா வெள்ளி. எர்த்னா பூமி. மார்ஸ்னா செவ்வாய். ஜூபிட்டர்னா வியாழன். சாட்டர்ன்னா சனி. யுரனஸ் அண்ட் நெப்டியூன். 8 பிளானட் சொன்னா என்னென்ன பிளானட் மறுபடியும் சொல்லுங்க? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன்,
Uranus, Neptune, 8 planet irukka. Adutha varunga solar system oru picture kuduthirukangala. Indha picture la sun suryana mayama vachu dhaan indha 8 kolgalume 8 planet me சுத்தி வருது இந்த ஈர்ப்பு விசை மூலமா தான் சுத்திட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு மிக பக்கத்துல உள்ள கோள் எதுன்னா மெர்க்குரி ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் போட்டுக்கறங்களா மெர்க்குரி இரண்டாவது வீனஸ் செகண்ட் ஒன் வீனஸ் தேர்ட் ஒன் தான் எர்த் நம்ம வாழக்கூடிய பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி ஃபோர்த் ஒன் மார்ஸ் ஃபிஃப்த் ஒன் ஜூபிட்டர் சிக்ஸ்த் ஒன் வந்து சாட்டர்ன் செவன்த் ஒன் யூரனஸ் எயித் ஒன் நெப்டியூன் இது எல்லாமே சூரியனை வந்து ஒரு ரவுண்டு ஷேப்ல சுத்துறதுல எந்த ஷேப்ல சுத்துதுன்னா ஓவல் ஷேப் நீள்வட்ட பாதை மூலமாக தான் சுற்றுது எந்த ஷேப்பில் சுற்றுது ஓவல் ஷேப் நீள்வட்ட பாதையில் சுற்றுது அடுத்து வருங்க பேஜ் நம்பர் 145 இதில் லேட்டஸ்ட் நோன் இருக்கா அதை வருங்க தி ராக்கி இன்னர் பிளானட்ஸ் ஆர் மெர்க்குரி வீனஸ் எர்த் அண்ட் மார்ஸ் தே ஆர் கால்டு டெரஸ்டியல் பிளானட் ராக்கி இன்னர்னா பாறைகளை உள்ளடக்கிய கோள்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி புதன் வீனஸ் வெள்ளி எர்த் பூமி மார்ஸ் செவ்வாய் இதெல்லாம் பாறைகளை உள்ளடக்கிய கோள்கள் தே ஆர் கால்டு டெரஸ்டியல் பிளானட் டெரஸ்டியல் பிளானட்னா திறக்கோள்கள்னு சொல்கிறாங்க தி அவுட்டர் பிளானட் ஆர் கேசஸ் பிளானட் வாயு கோள்கள்னா எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஜூபிட்டர் சாட்டர்ன் யூரனஸ் அண்ட் நெப்டியூன் வியாழன் சனி யூரனஸ் நெப்டியூன் சொல்கிறாங்க தி ஃப்ரோசன் பிளானட் பனிக்கோள்கள் பனிக்கோள்கள்னா என்னென்னா யூரனஸ் அண்ட் நெப்டியூன் அடுத்து பாருங்க இமயன் டேர் வேர் இஸ் அவர் எர்த் இன் தி சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் எர்த் நமது பூமியானது எங்கே இருக்குது எத்தனாவது பிளேஸில் இருக்குது அதை பற்றின தகவலை எனக்கு சொல்லுங்கள் டேடி அப்படின்னு இமயன் அவங்க ஃபாதர் கிட்ட கேட்குறாங்க ஃபாதர் த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் தி சன் அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இன் சோலார் சிஸ்டம் நம்மளோட எர்த் பூமியானது சூரிய குடும்பத்தில் எத்தனாவது கோளாக இருக்குது தேர்ட் பிளானட் மூணாவது கோளாக இருக்குது அண்ட் தி ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இன் சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் அஞ்சாவது பெரிய கோளாகவும் இருக்குது அடுத்தது பாருங்கள் இமயன் இட் இஸ் செட் தட் தி எர்த் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப் அண்ட் அட் த சேம் டைம் ரிவால்விங் அரவுண்ட் த சன் ரொட்டேட்டிங் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது ரொட்டேட்டிங் என்ன பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அடுத்தது ரிவால்விங் அப்படின்னா சூரியனை சுற்றி வர்றது சரியா இப்போ இமயன் என்ன கேட்குறான் பூமியானது சூரியனை பூமியானது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் சூரியனையும் சுற்றி வருதா இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையா இட்ஸ் ட்ரூ இது உண்மையா அப்படின்னு இமயன் அவங்க ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க ஃபாதர் ஒன்று என்ன சொல்கிறாங்க எஸ் எர்த்து ஹேஸ் டூ மூமெண்ட்ஸ் எஸ் என்ன சொல்கிறாங்க எஸ் ஆமாம் எர்த்துக்கு பூமிக்கு டூ மூமெண்ட்ஸ் இரண்டு இயக்கங்களுமே இருக்குது என்னென்னா ரொட்டேஷன் அண்டு ரிவால்யூஷன் ரொட்டேஷனாக என்ன பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது ரிவால்யூஷனாக என்ன சூரியனை சுற்றி வர்றது ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரொட்டேஷனாக என்ன ரிவால்யூஷனாக என்னன்னு பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பார்த்தோம்போ எர்த் ஃபார்ம் பூமி எப்படி உருவானதுன்னு இமயன் கேட்டானா அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தூசுக்கள் வாயு டஸ்ட்டு கிளவுடு எல்லாம் சேர்ந்து ஒரு சோலார் நெபுலாவாக இருந்தது அது ஒரு டியூட்டான் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டோன்னு அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி தனித்தனி பார்ட்டாக பிரிஞ்சுட்டு அப்போ என்னாச்சு சன்னை மையமாக வச்சு எல்லா கோளுமே சுற்ற ஆரம்பிச்சுட்டு அதில் ஒன்று தான் எர்த் பூமின்னு சொன்னாங்களா அடுத்தது டேடிக்கிட்ட என்ன கேட்டான் இமயன் யூனிவர்ஸ் பேரண்டம்னா என்னென்னு கேட்டானா பேரண்டம்னா என்ன என்ன சொன்னபோது அது ஒரு பரந்த வெளிப்பகுதியை கொண்டுள்ளது அதில் என்னென்னலாம் உள்ளடக்கியதாக இருந்தது பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஸ்டார்ஸ் பிளானட் ட்ரா பிளானட் காமெட்ஸ் அஸ்ட்ராய்டு மெட்ராய்ட்ஸ் நேச்சுரல் பிளானட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியதுன்னு பார்த்தோம்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னு இருந்ததா எக்ஸ்பேண்டிங் அவுட் வேறு அதுக்கு ஒரு எல்லைகளே இல்லை அது எப்போ என்ன பறந்து விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகுன்னு யார் சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட் அறிவியலாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்களா அடுத்தது என்ன கேட்டால் இமயன் கேலக்சி கேலக்சினா என்னென்னு பார்த்தோம் விண்மீன் திரள் கூட்டம் விண்மீன் திரள் கூட்டம்னா என்னன்னு சொன்னபோது நிறையா நட்சத்திரங்கள் சேர்ந்த தொகுப்பு தான் விண்மீன் திரள் கூட்டம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா பேஜ் நம்பர் 144 இருக்கிற இந்த பிக்சர் இருக்கா இதை நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணுங்கள் இதே மாதிரி அப்புறம் பேஜ் நம்பர் 143 உள்ள 8 பிளானட் 8 கோள்கள் இருக்கா இதை 5 டைம்ஸ் மெமரி பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்